بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றிய பாடத்தை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்த விஷயம் என்னவென்றால், சில சட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்திரம் உள்ளதாக இருக்கும், அந்த மாதிரியான சட்டங்களை நம்ம பொது சட்டமாக ஆக்கிடக்கூடாது, அது அவங்களுக்கு மட்டும் உள்ளது என்று ஒரு தகவலாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படியான சட்டங்கள் என்ன என்பதை ஒரு அளவுக்கு நம்ம சொன்னோம். இவ்வளவு தான் கிடையாது, நீங்கள் தேடி பார்த்தா அங்கங்கே ஒன்று ஒன்று கிடைக்கலாம். இன்னும் கூட என்ன செய்யலாம், இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்று தெரியக்கூடிய விஷயங்கள் வரலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் பிரத்யேகமாக அல்லாஹ் ஒன்றை சொல்லியிருப்பானேயானால் அதை வந்து நம்ம பொதுவான சட்டமாக ஆக்கிடக்கூடாது, இதை விளங்கிக் கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு செய்தியை நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். என்னென்று கேட்டால், சில விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட சட்டமாக இருக்காது, அப்படி இருந்தும் கூட அறியாமையின் காரணமாக இது வந்து அவருக்கு மட்டும் காசான சட்டம் என்றெல்லாம் வியாக்கியானம் கொடுத்து சில தப்பான ஹதீஸுகளை வந்து அறிஞர்கள் நியாயப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான சில ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டோம்னா என்னவாயிரும், இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள தனிச்சட்டத்தை முழு விளக்கம் கிடைச்சிடும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஜெய்துன்னு ஒரு ஆள் எடுத்து வளர்த்தாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது ஜெய்துன்னு ஒரு ஆள் என்ன செஞ்சார், அடிமையாக பிடித்து வரப்பட்டிருந்தவர், அவர் என்னஞ்சாங்க வாங்கி ஒரு நல்ல பெத்த மகன் மாதிரியே அவரை வளர்த்தாங்க. வளர்த்ததுனால அந்த ஊரில் அவங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டால், ஜெய்துபுன்னு முகமதுன்னு தான் அவங்களுக்கு பேர், முகமதுடைய மகன் ஜெய்து அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த வளர்ப்பு பிள்ளைங்கிற ஒரு சட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். பெற்றவங்க தான் தாய் தன் உதுவோகும் இல்லை ஆபாயிகம், அவங்களுடைய தந்தையின் பெயராலேயே நீங்கள் அழைக்க வேண்டும். ஓஹோ அக்கசத்து இந்தல்லாத அல்லாவிடத்தில் நீதியானது, அதனால் யாருக்கோ பிறந்த ஒரு பிள்ளைய உங்கள் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இணைஞ்சிட்டான்னா அதை தடுத்துட்டான். அதே மாதிரி இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாயி வளர்த்துனகும், தாய்மார்கள் யாருன்னு கேட்டால் அவங்கள பெத்தா தான் தாய், அதை தகப்பனாக இருந்தாலும் நிஜ தகப்பனாக இருக்கணும், வளர்த்தவன் தகப்பன் கிடையாது, வளர்த்த பெண்ணும் தாய் கிடையாது. அவங்க என்னவா இருக்கணும், இன் உம்மஹாத்துகும் அவங்களுடைய தாய்மார்கள் என்பவர்கள் கிடையாது, இல்லல்லாயி வளர்த்துனகும், யார் அவங்கள பெற்றாங்களோ அவங்கள தவிர யாரும் அவங்களுடைய தாய்மார்கள் கிடையாது என்று எல்லாம் என்ன செய்கிறான், அந்த சட்டத்தை இறக்கிட்டான். இறக்கின உடனே அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் என்று யாரும் சொல்வது கிடையாது, செய்தி என்பவரை ரசூலுல்லாஹ்வுடைய மகன் என்று யாரும் சொல்வது கிடையாது. அதனால தான் இந்த ஜெய்துங்கிறவர் ஜெய்னபை கல்யாணம் பண்ணியிருந்தார். ஜெய்னப் ரலியல்லாஹு யாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். அந்த மாமி மகளையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அப்புறம் ஜெய்து முறையிடுவார், எங்களுக்குள்ளே சரியாக வரலை, ஒத்து போகாதுன்னொன்னு அவர் விவாகரத்து பண்ணிடுவார். விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு அந்த ஜெய்துடைய மனைவி ஜெய்னபை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவான். அவரை விவாகரத்து செய்த பொழுது ஜவ்வஜ் நாக்கஹா, நாம் உமக்கு அவரை திருமணம் செய்து தந்தோம்னு அல்லாவே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மகனுடைய மனைவி என்ற கருத்தில் அது வராது. மகனுடைய மனைவின்னா மருமகள், இது மருமகள்லாம் கிடையாது. ஏன் கிடையாது, அவர் மகன் இல்லை, நீங்களாக தப்பாக உண்டாக்கி கொண்ட ஒரு சித்தாந்தத்தில் தான் அது மகன், பெத்தா தான் மகன், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்தார் அவர் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துருச்சு. இந்த சட்டத்தை யாபத்தில் வச்சுக்கிறேங்க. இந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு ஆளுக்கு நடக்கிறது. அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஹுதைஃபா என்று ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு சஹாபி. அந்த ஹுதைஃபா என்பவருடைய அபு ஹுதைஃபா, அவருடைய மனைவி வந்து சஹ்லா.
அபூ ஹுதைஃபான் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய மனைவிக்கு பேர் சஹ்லா. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சாலிம் என்று ஒரு ஒரு சின்ன வயசில் ஒரு ஆளை எடுத்து வளர்க்குறாங்க. சாலிம்ங்கிற ஒரு ஆளை எடுத்து என்ன தடை செய்யப்படலையில ரசூலை வளர்த்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களும் பிள்ளையாக வளர்க்குறாங்க. அதாவது தாயா பிள்ளையாக தான் உலகமே என்ன செய்ய. சாலிம் வந்து அபூ ஹுதைஃபா மகன் என்று சொல்கிற அளவுக்கு, சஹ்லாவுடைய மகன் என்று சொல்கிற அளவுக்கு அதை எடுத்து வளர்த்துருந்தாங்க. வளர்த்துருக்கும்போது இந்த வசனம் இறங்கிருச்சு ரசூல்லாவுக்கு. எந்த வசனம் வருது? உதுவுகும் லியாபாயும், அவங்க தகப்பன் பேரில் தான் அழைக்கணும், பெற்றவங்க தான் தாய் அப்படின்னு வந்தவுடனே இப்போ என்னாச்சு கேட்டால், அந்த சாலிம் வந்து இவங்களுடைய மகன் என்ற கணக்கில் வரமாட்டார். இப்போ மகனாக இருந்தால் என்ன செய்யலாம், மகனும் தாயும் ஒரு 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 ரூமில் கூட தனியாக தங்கியிருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அந்த சாலிம் என்பவர் வந்து மார்க் அடிப்படையில் இனிமேல் மகன் கிடையாது என்று ஆயிடுச்சின்னு சொன்னால், அவங்க என்ன தான் மகன் வளர்த்துருந்தாலும் சரி தான், ஒருத்தர் ரெண்டு பேரும் தனித்திருக்குதல் போன்ற வகைகளுக்கெல்லாம் தடையாகி போயிடும். ஏன்னாட்டால் அவர் யாரோ இவங்க யாரோண்டாயிரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அந்த அம்மா சந்திக்கிறாங்க. சஹ்லாங்கிறவங்க அபூ ஹுதைஃபாவும் அதை சந்திக்கிறார், என்னடா மகன் மாதிரி வளர்த்துப்பட்டோம், அவர் வந்து வீட்டுக்கு இனிமேல் வர முடியாமல் போயிருமே, அடிக்கிற உள்ள வரைக்கும் வருவார், சமையல் கட்டு வரைக்கும் எங்கே வரணாலும் வருவார், நம்ம புள்ளேன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் புள்ளேங்கிறது கிடையாது, அப்போ எப்படி இது வந்து என்ன சரியாக வரும்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை உள்ள ஹதீஸை எடுத்துக்கிட்டு இதுலேயும் ஹாஸ்ன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறோம்னா, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸுங்க. ஜாஅத்து சஹ்லா பின்து சுஹைலின், சஹ்லா பின்து சுஹைல் என்பவர் வந்தார். இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். வந்து ஃபகாலத்து அவர் சொன்னார், யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அரா, நான் காண்கிறேன், ராண்டா பார்த்தான், அரா ராவுடைய முத்தக்கல்லிமு வந்து அரா அரா நரான்னு வரும். ஏன்னா ராங்கிறதுக்கு எரா எரு ஆண்டு வராமல் எராண்டு தான் வருங்காலம் வரும். இந்த ராங்கிற ஃபேலுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் சர்ஃபு. அந்த வகையில் அராங்கிறது ரா என்பதனுடைய வருங்காலம் அரா. ராவிலேருந்து எரா இறையானி இரவுன, தரா தரையானி இறையின, தரா தரையானி தரவுன, தரையின தரையானி தரையின, அரா நராண்டு வரும். அரா என்றால் நான் காண்கிறேன், இன்னி அரா, நான் காண்கிறேன், ஃபி வஜிஹி அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் நான் பார்க்கிறேன். அபூ ஹுதைஃபாண்டா அவங்களுடைய கணவரை சொல்கிறாங்க, என் கணவர் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் நான் காண்கிறேன், மின் துஹூலி சாலிமின், சாலிம் வீட்டுக்கு வருவது, சாலிம் வருக வரு சாலிமுடைய வருகை வருகை விஷயத்தில் நான் அவற்றை ஒரு முகத்தில் ஒரு அதிருப்தியை அதிருப்தியுன்னு சொல்லலை, அதுதான் அங்கே அந்த வார்த்தை மறைச்சி சொல்கிறாங்க. இன்னி அராஃபி வஜிஹி அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு அதிருப்தியை நான் பார்க்கிறேன். முகத்தில் பார்க்கிறேன்னா அவங்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. எதில் அதிருப்தின்னு கேட்டால், மின் துஹூலி சாலிமின், சாலிம் வருவதில், சாலிம் துஹுல்னா நுழைவது, வீட்டுக்கு நுழைவது, சாலிம் வருவதில் அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு விதமான ஒரு அதிருப்தி நிலவுகிறது. ஒஹுவ ஹலீஃபு, அவர் இந்த சாலிம் என்பவர் வந்து அபூ ஹுதைஃபாவுனால் வளர்க்கப்பட்டவராக இருந்தார். அப்போ அதாவது என்னென்னு கேட்டால், இவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அபூ ஹுதைஃபா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால், நம்ம புள்ள தானே சாலிமு, அவர் மனைவி வரைக்கும் வருவார், அடுப்பங்கரை வரைக்கும் வருவார், பெட்ரூம் வரைக்கும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், அம்மான்னு சொல்லி என்ன செய்வார், சகலாட்ட பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு அது பெருசாக உறுத்தலாக தெரியாது. ஏன்னு கேட்டால் புள்ள தானே, வளர்ப்பு பிள்ளைன்னு நம்ம ஆக்கிட்டோம்ல, இவரும் மகன் என்று நினச்சிக்கிட்டு இருப்பார், அந்த அம்மாவும் மகன் என்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வரப்போ இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கூடாதுன்னு சட்டம் வந்த உடனே, ரசூலாவுக்கு தடுத்து விட்டானே, சட்டம் வந்த உடனே அபூ ஹுதைஃபாவுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. இனிமேல் எந்தாலும் வர்றாரு, அல்லாஹ் தான் தடுத்துட்டான்ல, அல்லாஹ் வந்து இது மகன் இல்லைன்னு சொல்லியாச்சு, அண்ணியும் அண்ணி ஆணாகிட்டார், அண்ணி ஆணாக இருக்கிறவர் வந்து எதுக்கு நீ இருக்கிற இடத்துக்குலாம் தனியாவில் வர்றாரு, வீட்டுக்குள்ளே ஏன் வர்றாரு அப்படின்னு சொல்லி அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் ஒரு அதிருப்தியை காண்றாங்க. இன்னியாரா ஃபி வஜிஹி அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய முகத்தில் நான் பார்க்கிறேன், ஒரு அதிருப்தியை பார்க்கிறேன், மின் துஹூலி சாலிமின், சாலிம் வருவதில், சாலிம் நுழைவதில் ஒரு அதிருப்தியை பார்க்கிறேன். ஒஹுவ, அந்த சாலிம் என்பவர் ஹலீஃபுஹு, அவருடைய அவரில் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டவர், வளர்ப்பு மகனுக்கு உள்ள வார்த்தது, வளர்ப்பு மகனாக இருந்தார்னு சொல்கிறாங்க.
அப்போ இதை வந்து ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நேற்று வரைக்கும் அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்தார், எந்த ஒரு உறுத்தலும் இல்லை, இன்றைக்கி இந்த மாதிரி இனிமேல் கிடையாது, மகன் கிடையாதுன்னு சொன்ன பிறகு என் கணவருக்கு வந்து அவளை சங்கடப்படுறாரு, இனிமேல் இதுக்கு இந்த பையன் இப்படி வர்றான்னு சந்தேகம். ஆனால் இவன் நான் புள்ள மாதிரி அவனை நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு உறுத்தல் இருக்குது அவருக்கு, நான் என்ன செய்ய என்று வந்து கேட்குறாங்க. அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அருளீஹி, அவருக்கு நீ பால் ஊட்டி விடு. அவருக்கு நினைஞ்சிரு பால் ஊட்டுது, அதை ஒரு ஒருத்தனுக்கு தாயாகிறது வந்து பெறுவதனாலையும் தாய் பெற்றெடுப்பதனாலையும் ஒரு பெண் வந்து தாயாக முடியும், ஒரு பால் ஊட்டுவதனாலையும் தாயாக முடியும். ஒருத்தனுக்கு பால் ஊட்டிட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, அம்மாங்கிற அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த நீ பெற்றெடுத்த தாயாக இல்லாட்டா கூட நீ பால் கொடுத்துட்டேன்னு வைவேன், பால் குடி தாயாகிடுவார்ல. அப்போ காலநபி சல்லா செஞ்சுடுறாங்க, அருளீஹி, அவருக்கு நீ பால் ஊட்டி விடு அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காலத்து அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓ கைஃப உருளிஹு, நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவது, ஒவ்வொ ரஜுலும் கபீரும், அவர் பெரிய ஆம்பளையாக இருக்கார், அப்போ சின்ன பையன் கிடையாது. இப்போ சாலிம் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது சாலிம் என்னென்னா அவர் ஒரு இளைஞராக இருக்கார், ஒவ்வொ ரஜுலும் கபீரும், அவர் ஒரு பெரிய ஒரு ஆண்மகனாக இருக்கிறார், நான் எப்படி பால் ஊட்டுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. ஒரு இளைஞனுக்கு போய் ஒரு பெண்ணை பால் கொடுக்க சொன்னால் என்னது, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அது சிரிப்பாக இருக்குது. ஓ கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீரும், அவர் பெரிய ஆள் தான் என்று எனக்கும் தெரியும், தெரிஞ்சு தான் கொடுக்க சொன்னேன், எனக்கே தெரியும் அவர் இளைஞர் தான் பெரிய ஆள் தாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது தொடர்ச்சியாக வருது. அமர் இன்னொரு காண கது ஷஹித பத்ரன், அவர் பதிரில் எல்லாம் கலந்து கொண்டார், போரில் எல்லாம் கலந்துக்கிட்டால் பெரிய ஆளாக தானே இருப்பாங்க, பதிர் போரில் எல்லாம் கலந்து கொண்டவராக இருந்தார் என்று ஒரு வார்த்தையும் வருகிறது. இன்னொரு இப்னு அபி உமருடைய ரிவாயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ லஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், இப்படிலாம் வருது வாசகம். அப்போ இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸ் வந்து ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிற ஒரு ஹதீஸ் இது. ஏன்னு கேட்டால், ஒரு இளைஞன் இளைஞனை போய் ஒரு பெண்ணிட்ட போய் பால் குடி சொல்லலாமா? பால் குடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன சட்டம், பால் குடித்து தாயாகிறதுக்கு என்ன சட்டம், அவங்க வந்து அந்த பால் குடி பருவத்துக்குரிய வயசு 2 வயசு தான், 2 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெண்ணிடத்தில் அந்த குழந்தையை பால் அருந்தி விட்டால் அப்போ தான் இவங்க புள்ள அவங்க தாயின்னு வரும். 2 வருஷத்துக்கு மேலே அதிகமாயிட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து ஒரு பெண்ணிடத்தில் பால் அருந்துவதனால இந்த தாய் பிள்ளைங்கிற உறவுலாம் வராது. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அவர் இளைஞராக இருக்கிறாரு பெரிய ஆளாக இருக்கிறாருன்னு நம்மவே சொல்கிறாங்க. பெரிய ஆளுக்கு போய் பால் கூட சொல்லுவாங்களா, பெரிய ஆளுக்கு பால் கொடுத்து பால் கொடுத்தல் என்பது சின்ன பிள்ளைக்கு பால் கொடுத்தோம்னா அது அதனுடைய கணக்கு வேறு, பெரிய ஆளுக்கு பால் கொடுத்தவனே எப்படி தாய் ஆவாங்க, தாய் பிள்ளை உறவு அதனால் எப்படி ஏற்படும், ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உள் வாலிதாத்து, தாய்மார்கள் யூருளியான அவுளாத உண்ண, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள், ஹவுளைனி காமிலைனி, முழுமையான 2 வருஷங்கள் பால் ஊட்டுவார்கள், பால் ஊட்டுவதற்குரிய காலகட்டம்ன்று எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 வருஷம்ன்று எல்லாம் சொல்லி காட்டோம். இது வந்து எங்கே வருதுன்னு கேட்டால் குரானில் 233வது வசனத்தில் வருகிறது. அப்போ உள் வாலிதாத்து யூருளியோன அவுளாத உண்ண ஹவுளைனி காமிலைனி, தாய்மார்கள் 2 ஆண்டுகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். அப்போ அந்த இப்போ பால் ஊட்டுற அந்த பருவத்தில் பால் குடித்தா தான் அம்மாங்கிற ஒரு கணக்கில் வரும். இந்த சாலி மோதூர் 1.5 வயசு பிள்ளையாக இருக்கிறாருன்னு வைங்க, அப்போ இந்த சகலாக பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வரலாம் போகலாம், பெத்த பிள்ளை மாதிரி தான் வளர, பால் ஊற்றுற பிள்ளையும் பெத்த பிள்ளையும் சமம் தான், இதில் மகரம்லாம் வந்தவன் எல்லாமே வந்துடும். ஆனால் இங்கே என்ன வருது, இந்த சம்பவத்தில் பெரிய ஆளுக்கு பால் கொடுக்க சொல்கிறாங்க, பெரிய ஆளுக்கு பால் கொடுக்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பால் ஊட்டுற சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் என்னென்று கேட்டால், 31:14 வசனத்தில் ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, பால் குடி மறத்தல் என்பது 2 ஆண்டுகள்,
பால்குடி மரக்கடிக்கு ஃபிசால்னா பால்குடிய மரக்கடிக்கு வைக்கிறது. ஓ ஃபிசால் ஹூஃபி ஆமைனி, அதாவது மனிதனுக்கு நம்ம வந்து பெற்றோருக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறோம், ஹமலத்து ஹும்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்ட அவனுடைய அம்மா வந்து அவனை சுமந்தாள். ஓ ஃபிசால் ஹூஃபி ஆமைனி, அவங்களுடைய பால்குடி மரத்தல் என்பது 2 ஆண்டுகள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ 2 வருஷத்துக்கு உள்ளக்க இருந்தால் தான் ஒருவன் வந்து ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிக்கும்போது அம்மா பிள்ளைங்கிற உறவு வரும். இந்த ஹதீஸ் வந்து அப்படி இருக்குதா? அப்படி இல்லை. இன்னொரு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் 46:15 பால் குடிக்கிறதையும் அந்த கர்ப்பத்தில் உள்ளதையும் சேர்த்து 30 மாதம்னு வருது. ஓ ஹம்லுஹு ஓ ஃபிசாலுஹு சலாசுன சஹரா, குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்ததும் பால் குடித்து மறக்கிறதும் 30 மாதங்கள். அப்போ இது வந்து அப்போ 6 மாதம் தான் ஹம்புளுங்கிற கணக்கு வருது. அது இருக்கா தனியாக அது பெரிய விஷயம். அது அது இப்போ என்ன விஷயம்னு கேட்டால் இது 30 மாதம்னு வருது. அப்போ எதுக்கு பிரச அந்த கருவுளை சுமந்ததும் பால் குடிப்பதையும் சேர்த்து 30 மாதம்னு வருது. அப்போ பால் கொடுத்தலுக்கு இவ்வளவு தான் கால வரம்பு என்று குர்ஆனில் சொல்லியிருக்கும் பொழுது, இப்போ வந்து ஒரு அந்த வயசை தாண்டின பிறகு ஒரு பெண்ணிடத்தில் மார்பகத்தில் பால் குடித்தான் என்று சொன்னால் அது வந்து பிள்ளை தாய்ங்கிற உறவு வருமா? அப்படி அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா? இது கட்டுக்கதை பொய் என்று மறுக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் நாங்கள் ஹதி முஸ்லீமில் வந்துக்கிட்டதில் நாங்கள் ஏற்றுக்குருவோம் என்று சொல்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏன்பா இப்படி இருக்கப்பா, இப்படி சட்டம் இருக்குமாப்பா, இது எப்படிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இந்த சம்பவமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ரசூலுல்லாட்ட வந்து கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாம்மா சட்டம் நானே அப்படி தானே, எனக்கே அப்படி தானே நல்லா சொல்லிவிட்டான், ஜெயிதை வந்து என் பிள்ளைன்னு சொல்லி இல்லைன்ட்டான், அதுக்கு பிறகு நாங்கள் ஒதுங்கிக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. அந்த அந்த ஒரு அறிவுரையைத்தானே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீ வந்து பால்குடி தாய் ஆகிக்கன்னு சொன்னால் பால்குடி தாயாக எப்படி ஆகும்? அந்த அவர் இளைஞராக இருக்கும்போது அவர் அந்நிய பெண்ணுங்கிற கணக்கில் வந்துட்டாங்கன்னா அந்த மார்பகத்தை டச் பண்ணி வேறு மாதிரியான ஃபீலிங்கில் தானே அவருக்கு வரும், குழந்தைங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குமா? அல்லாஹ் என்ன செய்கிறான்னா குள்ளில் மூமினீன, மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், எஹுல்தூமின் அபுசாரியும், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும்ன்றான். பார்வையை தாழ்த்தி கொள்ளணுங்கிறது பெண்களை வந்து பார்க்கக்கூடாத இடத்தில் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். இவங்க பார்க்கக்கூடாது தானே பார்க்க வைக்கிறீங்க, பார்க்க சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது அப்படிங்கிற வகையில் பார்த்தாலும் இது சரியில்லை. அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன கட்டளையிடறான்னா, உதுகும் லியாபாயும், அவங்கள அவங்களுடைய தந்தையின் பேரில் நீங்கள் அழைக்க வேண்டும். ஹூ அக்கசத்து இந்தல்லா, அதுதான் அல்லாவிடத்தில் நேர்மையானது அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இனிமேல் கிடையாதுமா, நீ இப்போ தாயும் கிடையாது பிள்ளையும் கிடையாது, அவர் தனியாக இருந்துட்டு போகிறாரு, இப்போ நான் கை குழந்தையா பெரியாள் இருக்கிறார்ல, அவர் தனியாக போய் இருந்துக்குவார், ஏன் இதே உங்களோட வந்து இருக்கணுங்கிறீங்க, அபு ஹுதைபா இருக்கும்போது வரட்டும் போகட்டும், தனியாக இருக்கும்போது வராமல் இருக்கட்டும்ட்டு அப்படி தானே போதனை செய்வாங்க. இது ஒன்று இருக்குது. இதை கேட்டால் இதை வந்து காசுங்கிறாங்க, இப்படி கேட்டோம்னு சொன்னால் இது வந்து ஹதீஸ் என்ன இருந்தாலும் ஹதீஸ் வந்து விட்டது, முஸ்லீமில் இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது, அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த இவர் சாலிமுக்கு மட்டும் சிறப்பு சட்டம், இது சிறப்பு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, அதில் ஒன்றே இதை சேர்க்க பார்க்குறாங்க. ஹதீஸை வந்து என்ன கேட்டால் இது சரின்னு சொன்னாங்கன்னு வைங்க, நிறைய மாட்டிக்கிடுவாங்க. ஏன் மாட்டிக்கிடுவாங்க? இது இந்த சரின்னு சொல்லக்கூடிய அஜர்த்துமார்கள் வந்து அவங்க வீடுகளில் இந்த மாதிரி ஒருத்தர் அடிக்கடி வர வேண்டும், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் வர்றாரு பிரச்சனை இல்லாமல் வரணும்னு சொன்னால் என் மனைவி அவருக்கு பால் கொடுக்கட்டும்னு சொல்லுவார், அவர் அவருக்கு சொல்ல முடியாது, உறுத்துது அவருக்கு ஏற்றுக்கிற முடியலை. அதனால் ஹதீஸ் சரிதான், ஆனால் இது வந்து அவங்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இதை சிறப்பு சட்டம்னு ஆக்க பார்க்குறாங்க. சிறப்பு சட்டம் எதில் வரும்? மார்க்கத்தில் ஹலாலான நல்ல விஷயங்களில் வரும், அருவ இருக்கத்தக்கதில் வருமா? இது வந்து விசாரத்துக்கு நெருங்கிறது தானே. இது ஒரு பெண்ணுடைய மார்பகத்தில் போய் டச் பண்ணுறது என்பது என்னது? மனைவியாக இருந்தால் அது கணக்கு வேறு, குழந்தையாக இருந்தால் அது கணக்கு வேறு, அப்படி இல்லாமல் இருந்தால் அது என்னது? தவறான உறவு செய் நடத்து தானே அது. அதுக்குள்ள அதில் சிறப்பு சட்டம் வருமா? ஒரு ஆளுக்கு மட்டும் விசாரம் செய்ய அல்ல சிறப்பு சட்டம் கொடுத்தான்னு சொல்லுவீங்களா? இது விசாரத்தை நெருங்குற செயல் தானே இது. நல்லா வந்து இன்னல்லாகலா ஏமர்பில் ஃபஹஷாயி, அறுவருக்கத்தக்க விஷயங்களே எல்லாம் ஏவ மாட்டான் இருக்குத,
அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இது வந்து இந்த ஹதீஸாச்சா, இந்த ஹதீஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணி உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலெல்லாம் வேறு வேறு ஹதீஸ் வேறு இருக்கிறது. அது புகாரியில் வந்து 5102வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷானாகி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா ஓ இந்தஹா அர்ஜுன், ரசூலுல்லா வந்து ஆயிஷானாகிட்ட வர்றாங்க. அப்போ ஒரு ஆண் அங்கே கூட இருக்கிறார், ஒரு ஆம்பளை இருக்கிறார். இப்போ கண்ணஹு தகையர வஜூஹு, ரசூலுல்லாவுடைய முகம் மாறியது. ஒரு அண்ணி ஆண் எதுக்கு ஆயிஷாவோட உட்காந்துருக்கிறாரு? கண்ணஹு கரிக தாலிக்க, அவங்க அதை வெறுத்தது போல் இருந்தது. இப்போ காலத்து அப்போ ஆயிஷானா இதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, இன்னஹு அஹி, இவர் எனக்கு சகோதரர். சகோதரர்னா பால்குடி சகோதரர்னு இருக்காங்க. பால்குடி சகோதரர்னா நானும் இவரும் ஒரு பெண்ணிடத்தில் நாங்கள் பால் குடிச்சிருக்கிறோம், இவர் என்னுடைய சகோதரர் அப்படிங்கிறாங்க. ஃபொக்கால் அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, உன்னுர்ன மண் இஹுவானு குன்ன, உங்களுடைய சகோதரர் என்பது யார் என்பதை கவர் நல்லா சிந்தித்து பாருங்கள். இன்னமர் அலாத்தும் எனல் மஜாத்தி, பால் குடித்தல் என்பது வந்து அந்த பசியை அடக்குவதற்கு உரிய பருவத்தில் தான் பால் குடி பால் குடித்தல் என்பது வரும். அதாவது அந்த பாலை தவிர வேறு உணவு உட்கொள்ள மாட்டாங்களே, அந்த வயசில் குடிக்கிறதுக்கு தான் வரும். அது 2 வயசுக்குள்ளது, அதில் தான் பால் விட்டு வருமே தவிர, நீ ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்தாருனா எத்தனை வயசில் குடித்தாரு எப்போ குடித்தாருன்னு நல்லா கவனித்து பார்த்துக்க, சும்மா கண்டவனையும் உள்ளே விட்டுறாதுன்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பால் ஊட்டல் என்பது எப்போ வரும்னு கேட்டால், அல் மஜாத்தி, பசி போக்கும் அளவுக்கு இருந்தால்தான் அது வரும்ன்றாங்க. அதாவது அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது பால் குடித்தா தான் வரும். அதுலேயும் வந்து இந்த வயிறு நிறைகிற அளவுக்கு என்ன செய்யணும், குடிக்கணும்னு வர்றாங்க. அதே மாதிரி தாரக்குத்தினியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இந்த பால் ஊட்டுற சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தாரக்குத்தினியில் வருது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லாரிலா இல்லா மாக்கான ஃபில் ஹவுலைன், 2 வருஷத்துக்கு உள்ளே இருந்தாலே தவிர பால் ஊட்டல் என்பது வராது. குழந்தையுடைய வயசு 2 வயசுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால், 5 வயசு பிள்ளை பால் குடிச்சிட்டான்னு சொன்னால் அவள் அம்மாவாக மாட்டா, அதனால் அவளுடைய மகளை இவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் வராது, பால் குடி சகோதரிகள் அதெல்லாம் வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லிட்டாங்க. இது தாரக்குத்தினில் வருது. அப்போ இந்த ஹதீஸுக்கும் அந்த ஹதீஸுக்கும் என்ன வருது, பெரிய ஆளுங்கிறாங்க, ரசூல்லாவுக்கு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பரவாயில்லை நீ கொடுங்குறாங்க. அதே மாதிரி வந்து திருமதியில் வர ஹதீஸை பாருங்கள், லாயு ஹர்ரிமு மினர் ரலாத்தி, ரலாத் பால் ஊட்டுவதனால் ஹராமாக ஆகாது, இல்லா மா ஃபத்தகல் அம் ஆஃபி ததி, மார்பகத்தில் உறிஞ்சி பால் கொடுத்தாலே தவிர, ஒக்கான கபலல் ஃபிதாமி, பால்குடி பருவத்திற்கு முன்பு. ஃபிதாமி என்றால் பால்குடி மரக்கடித்தல், பால்குடி மரக்கடித்தலுக்கு முன்பு இருந்தாலே தவிர அதனால் ஹராம்ங்கிற இது ஏற்படாதுங்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டால், மார்பகத்தில் வச்சு வயிறு நிறைகிற அளவு குடிக்கணும், 2வது அந்த 2 வயசுக்குள்ளே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பால்குடி சட்டம்னு வரக்கூடிய ஹதீஸ் திருமதியில் வருகிறது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இது இந்த ஹதீஸ் வருதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இவருக்கு மட்டும் ஒரு ஹாசியத்து, ரசூல்லாவுக்கு தான் ஹாஸுங்கிற சட்டம் வரும், இவருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் ரசூல்லா கொடுத்தாங்க என்று இதனை சமாளிக்கிறாங்க. இவருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் கொடுக்க வேண்டிய விஷயம் இது, என்னத்துக்கு இதுக்கு சிறப்பு சட்டம் கொடுக்கணுதில்ல, பிள்ளைன்னு வளர்த்துட்டா எத்தனை பேர் வளர்த்துருப்பாங்களே, எல்லோரும் தானே இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அன்றைக்கு வந்து எல்லாருமே பிள்ளை எடுத்து வளர்த்துருக்குறாங்க மார்க்கம் தடுக்காத காரணத்தினால, ரசூலுல்லாவே பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல. ஜெயிது இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளெலாம் வர முடியாதுல்ல, வரும் ஜெயிது வந்து பிள்ளைங்கிற கணக்கில் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவோட வீட்டுக்குள்ளேலாம் வருவார் போவார், அந்த மாதிரி சுதந்திரமாக வந்துக்கிட்டு இருந்தார். ரசூலுல்லாவுக்கும் தானே அந்த பாதிப்பு வருகிறது. அப்படிங்கிறதுனால இதில் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டிய என்ன என்ன தேவை ஏற்படுது, ஒரு தேவை சில தேவை ஏற்படும் போது சிலருக்கு சிறப்பு சட்டம் கொடுத்துருக்குறாங்க, சிலருக்கு கொடுத்ததல்ல அந்த அந்த சில சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த குர்பானி சம்பந்தமாக வரும்போது, குர்பானி வந்து அந்த வயசுக்குள்ளது தானே அறுக்கணும், குர்பானி அறுக்கிறதா இருந்தால்
அந்த வயசு 2 வயசுக்குள்ளது தான் அறுக்கணும். ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார்னா, சின்ன வயசில் உள்ளதை வந்து எடுத்து அறுத்துட்டார்னு வைங்க, அது கூடாது. ஆனால் கூடாதுங்கிற சட்டம் தெரியாமல் ஒருத்தர் செஞ்சிட்டார்னு வைங்க, அதுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், அங்கே ஒரு சிறப்பு சட்டம் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. புகாரில் 5560 ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ்வளுமா நபுதவு பிஹி மின் யோமினா ஹாதா, இன்றைக்கு நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் அன்னு சல்லிய, பெருனா தொழுகிறது, சும்ம நறுஜியா இப்போ நன்கர, பிறகு நாம் புறப்பட்டு நன்கர்னா நகரு குர்பானி கொடுக்கறது. ஃபமன் ஃபால ஹாதா ஃபகதா சாப சுண்ணத்தனா, யார் இதை வந்து செஞ்சிட்டாரோ அவர் நம்முடைய சுண்ணத்தை வந்து நிறைவேற்றி விட்டார். ஒமன் நகர, யார் வந்து அப்படி அந்த இந்த மாதிரி இல்லாமல் வந்து தொழுகைக்கு முன்னாடி அறுத்துடுறாரோ, ஃபைன்னஹுமாஹுவ லஹமுன் யுகத்திமுலி அகலிஹி, அவர் குடும்பத்துக்காக அறுத்து கொண்ட இறைச்சியாக தான் அது இருக்கப்படும். லைச மினல் நுசுக்கி, அந்த கிரியையில் குர்பானியில் அது வராது அப்படிங்கிறாங்க. அப்போ அபு புர்தாங்கிறவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, தபஹுத்து கபுல அன் உசல்லிய, நான் வந்து தொழுவதற்கு முன்னாடி நான் அறுத்துவிட்டேனே, சட்டம் தெரியாமல் தொழுதுட்டு தான் போய் அறுக்கணுங்கிறீங்க, நான் முன்னாடியே அறுத்துவிட்டேனே அப்படிங்கிறாரு. ஒய் இந்தி ஜத அத்துன் ஹைருன் மின் முசின்னத்தின், முசின்னத்துன்னா ஒரு ஒரு வயசு நிறைஞ்சது, ஒரு வயசு நிறைஞ்ச ஒட்டகத்தை விட சிறந்த ஆடு என்கிட்ட இருக்குது, அதை வேண்டா இருக்குவான்னு கேட்குறாங்க. பொக்கால ரசூல்லா சொல்கிறாங்க, இஜால்ஹா மக்கானஹா, அதுக்கு பதிலாக இதனை அறுத்துக்க, வளன் தஜிசிய நகதின் பாதக்க, உனக்கு இதுக்கு பிறகு வேறு யாருக்கும் இது வந்து ஹலால் கிடையாது, உனக்கு மட்டும்தான் அந்த அனுமதி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஹதீஸில் சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட வந்து குர்பானி கொடுக்க வேண்டிய வயசில் ஒரு ஆடு இருக்கிறது, குர்பானி கொடுக்குற வயசுக்கு கம்மியான ஒரு ஆடு இருக்கிறது. இவர் என்ன பண்ணிட்டார்னா, குர்பானி கொடுக்குற வயசில் உள்ள ஆட்டை அறுக்கிறாரு, எப்போ அறுத்துப்படுறாருன்னு கேட்டால், தொழுவுறதுக்கு முந்தி அறுத்துப்பட்டார். குர்பானியுடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், தொழுவதுக்கு பிந்தி தான் இருக்கணும், தொழுதுட்டு வந்து தான் இருக்கணுமே தவிர பெருநா தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. இப்போ அறுத்துடுறாரு, நல்லா அறுத்துட்டேன் நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ அறுத்துட்ட, சட்டம் தெரியாமல் தான் அறுத்த, நீ அடுத்து இன்னொரு குட்டி குர்பானி வயசுக்கு வராத ஒரு ஆடு வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக இது அறுத்துக்க, இது உனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கு இனிமேல் கிடையாது, இவருக்கும் அதை கொடுத்தாங்கன்னு கேட்டால், இவருக்கு சட்டம் தெரியலை, இனிமேல் இப்போ சட்டம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், இனிமேல் இந்த சலுகை யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான்ட்டாங்க. இப்படி சில சிறப்பு சலுகைகள் மார்க்கத்தில் இருக்கிறது, ஒரு சில ஆட்களுக்கு இருக்கும். ஆனால் இதில் ஹுதைபாவுடைய மேடை சாலிம் மேட்டர் அப்படிப்பட்ட விஷயமா, இது பச்சையாக இது வந்து இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது, இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, நியாயப்படுத்திக்கிட்டு இது வந்து சாலிமுக்கு மட்டும் சிறப்பு சட்டம்ங்கிறாங்க. இது எதுக்காக சிறப்பு சட்டம் ஆகணும், சிறப்பு சட்டம்ங்கிறது வந்து இப்போ நமக்கு பால் ஊட்டுதல் என்பதுங்க வந்து ஒரு 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 நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு செயலாக இருந்தாலும், அது ஆபாசமாகவும் இருக்குமா இல்லையா, எப்போ இருக்கும், சின்ன வயசில் பால் ஊட்டினாலும் அது ஆபாசம் கிடையாது, புருஷனாக இருந்துக்கிட்டு மனைவிட்ட பால் குடித்தா கூட அது ஆபாசம் கிடையாது, மார்பகத்தை தொட்ட ஆபாசம் கிடையாது, அப்படி இல்லாமல் இருந்தால் என்னது, அருவருக்கத்தக்கதான மார்க்கத்தில். அப்போ அருவருக்கத்தக்க விஷயம்னு அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து சிறப்பு செலவு கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஆனால் கொடுத்தான்னு என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. அதுபோக பால் ஊட்டுறதுக்குரிய காலத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும், 2 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸில் என்னென்னா, பெரிய ஆளாக இருக்காருங்கிற அளவுக்குலாம் வருகிறது. அதனால் இதன் இந்த மாதிரிலாம் சிறப்பு சட்டம் எடுத்துடக்கூடாது, சமாளிக்க முடியாமல் என்ன செய்யக்கூடாது, இதை சிறப்பு சட்டம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் இந்த இது வரக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகளை பாருங்கள், ஹதீஸில் வருது. இது வந்து அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்கள், இதே சம்பவம் தான். ஆயிஷா நாயி உம்மு சலமா ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, அண்ணன் அபா ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா அவர்கள், அபு ஹுதைஃபாண்டா யார், இபுன் உத்துபா பின் ரபியா பின் அப்து சம்ஸ், அவர் தான் அப்பா பேரெலாம் வருது. அபு ஹுதைஃபா அவர்கள், கான தபன்னா சாலிமன், சாலிம் என்பவரை பிள்ளையாக வளர்த்து வந்தார் தடுக்கிறதுக்கு முன்னாடி. வன் கஹூ இபுனத் அஹிஹி, தன் சகோதரன் மகளை அவருக்கு மனம் முடித்து வைத்தார்,
அவர் யாருன்னு கேட்டால் ஹிந்தா ஹிந்த் பின்தில் வலீத் பின் உத்துபா பின் ரபியா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். ஓஹோ மௌலன் இம்ராத்தி மிரல் அன்சார், அன்சாரை சேர்ந்த ஒரு பெண்ணால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர். எந்த மாதிரி இருந்தார்னா, கமாத்த பண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்தன், ரசூலுல்லாஹ் ஜெய்தை மகனாக வளர்த்தாங்களே அந்த மாதிரி வளர்த்து வந்தார். காண மந்த பண்ணா ரஜுலன் ஃபில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்தில் ஒருத்தர் ஒரு பிள்ளை வளர்த்து வந்தாரையானால், தாஹுன்னாசு இலைஹி, மக்கள் வந்து அவரின் பக்கம்தான் அவரை சேர்ப்பாங்க, இன்னாருடைய மகன் என்று சேர்த்துருவார்கள். ரசுல்லா எடுத்து வளர்த்தாங்கன்னா ரசுல்லா மகன்ருவாங்க, அபு ஹுதைஃபா வளர்த்தார்னா அபு ஹுதே மகன்ருவாங்க. ஓ உர்ரித மீராசகு, அவருடைய வாரிசுக்கும் இவர் வாரிசாக்கப்படுவார். இப்படி ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. ஹத்தா அன்சலல்லாஹு தாலா ஃபீ தாலிக்க, அது இதில் அந்த விஷயமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்விட்டான், உதுவுகும் லியாபாயிகம், அவங்களுடைய தந்தையர் பெயராலே நீங்கள் அழைக்கணும்னு வசனத்தை அருள்விட்டான். அப்படி அருளிட்டதுனால பொருத்து இல் ஆபாயிகிம், அவங்க தகப்பன் பெயர்லே மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு வருது. இப்படி இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஃபஜாத்து வந்தார்கள், சஹலா பின்து சுஹைல் என்பவர் வந்தார்கள், அவங்க யார் இம்ராத் அபி ஹுதைஃபா வந்தார்கள். ஃபகாலத்து சொன்னார்கள், யார சொல்லலா அல்லாவுடைய தூதரே, இன்னா குன்னா நரா சாலிமன் வளதன், சாலிமை நாங்கள் பிள்ளையாகவே பாவித்து வந்தோம், வளர்த்து வந்தோம். ஓ காண எவி மாயி ஓ மா அபி ஹுதைஃபா ஃபி பைத்தின் வாயுதீன், ஒரு வீட்டிலேயே என்னோடையும் அபு ஹுதைஃபா வீட்டோடையும் அவர் தங்கி வந்தார் புள்ள தானே, என்னோடவே அவர் என்ன செய்யாரு, என்னோடையும் கணவரோடையும் தங்கி வந்தார். ஓ எரானி ஃபுல்லன், அதாவது அந்த குறைந்த ஆடை அணிந்த நிலையில் என்னை பார்ப்பார், வீட்டுக்குள்ளே உள்ள கம்மியான ஆடை அடிப்பாங்கள்ல, அதுக்கு பேர் ஃபுல்லன்னு பேர். வெளியே வரும்போது நல்லா புறக்காலம் போட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே கொஞ்சம் சுமாரான ஒரு கொஞ்சம் கைகள்லாம் தெரியும், அந்த மாதிரி ஆடை அணிவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் என்னை பார்ப்பார் அவர், அப்படிலாம் இருந்தார். ஓ கது அன்சலல்லாஹு அஸ்வஜல்ல ஃபீஹிம் மா கது அலிமுத, அல்லாவுடைய தூதரே நீங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் இறங்கிருச்சு, இப்போ கைஃப தராஃபீஹி, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கொடனே அப்போ ரசூல் அவருக்கு சொல்கிறாங்கன்னா, அருள் ஈஹி, நீ அவருக்கு பால் ஊட்டி விடு என்று சொன்னார்கள். அருள் நான் பால் ஊட்டினேன், ஹம்சர் அல்லாத்தின், ஐந்து தடவை பால் ஊட்டினேன். பால் ஊட்டின உடனே இப்போ காணபி மஞ்சளத்தி வளதிகா மின்னர் அல்லாத்தி, இதன் காரணமாக பால் குடியினால் பிள்ளையுடைய அந்தஸ்துக்கு அவர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வருது. இதோடு நின்றா பரவாயில்லை, அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், ஃபபி தாலிக்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில் காணத்து ஆயிஷா ரலியல்லா ஒன்ஹா, ஆயிஷா அவர்கள் ஆகிவிட்டார்கள், தமுரு பனாத்தி அகவாத்திகா ஓ பனாத்தி இஹுவாத்திகா இஹுவத்திகா, ரசூல்லாவா ஆயிஷனாயுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க, சகோதரிகளின் பொம்பளை பிள்ளைங்க. அது ஆயிஷானா என்ன செய்வாங்களாம், சில ஆட்களை வந்து வீட்டு வரைக்கும் வந்துட்டு போகிறதுக்கு அனுமதிக்க விரும்பினார்களானால் ஆயிஷானா என்ன செய்வாங்களாம், எங்கள் அண்ணன் மக இருக்கிறாங்க அங்கே போய் பால் குடிச்சிட்டு வா, எங்கள் அக்கா மக இருக்கிறாங்க அங்கே, அப்படின்னா சகோதரத்துவம் வந்துடும்ல, அக்கா மகள்கிட்ட பால் குட்டிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களும் தாயாயிருவாங்க, அண்ணன் மகள்கிட்ட இருந்தால் இவங்களும் மாமியாயிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆயிஷானா என்ன செய்வாங்களாம், தமுரு அவங்க வந்து ஏவுவார்கள், பனாத்தி அகவாத்தியா சகோதரிகளுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கும், ஓ பனாத்தி இஹுவத்திகா சகோதரனுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஏவுவார்கள், ஐயுருன பாலூட்ட ஏவுவார்கள், மண் அகப்பத்து ஆயிஷத்து அங்கேராகா, ஆயிஷா அவர்கள் யாரை தனிமையில் பார்க்க விரும்புவார்களோ அந்த மாதிரி ஆட்களை போய் என்ன செய்வாங்க, ஓ எதுகுள் அழகா, தன் வீட்டிற்குள் நுழைவதற்கு யார் நுழைய வேண்டும் என்று விரும்புவார்களோ அந்த ஆள்களை கூப்பிட்டு நீ போய் என்ன செய்ய, எங்கள் அக்கா மக ஒன்று இருக்குது அங்கே போய் பால் குடிச்சிட்டு வா, எங்கள் அண்ணன் மக ஒன்று இருக்குது அங்கே போய் பால் குடிச்சிட்டு வந்தால் வீட்டு வரைக்கும் வந்துடலாம், நீ எனக்கு மகரமாயிருவ. ஒயின் காண கபீரன், அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன செய்வாங்களாம், ஒரு 25 வயசு இளைஞன் வந்து கேட்டால் கூட, அப்போ நீ வீட்டுக்கு அடிக்கடி வந்து பாடம் கேட்க வரப்போகிறியா, அப்போ சரி இல்லையப்பா, அப்போ உனக்கு எனக்கு ஒரு மகரம் உண்டாகணுமே என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பிள்ளைகள்ட்டையும் அண்ணன் பிள்ளைகள்ட்டையும் அனுப்பி விட்டுவாங்களாம், அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க போனுங்கிறேன், அவங்களுக்கு மெசேஜை கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு அவருக்கு நீ பால் கொடுத்துரு,
பெரிய ஆளாக இருந்தாலும் கொடுப்பாங்களாம். ஹம்சலலாத்தின் 5 தடவை பால் கொடுப்பாங்க. சும்மா எதுகுல அழகா பிறகு வீட்டுக்குள்ளே வந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அதுவே ஒரு அருவறுப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆயிஷானாகி இப்படி செய்வாங்கன்னு ஒரு செய்தியாக இருக்குது. பெரிய ஆளாக இருந்தால் கூட அண்ணன் மகள்கிட்டையும் அக்கா மகள்கிட்டையும் போய் அடிப்பட்டு போய் பால் குடிச்சிட்டு வாண்டா, இப்படி பால் குடி உறவு ஏற்படுமா? இது நீங்கள் ஹாஸுங்கிறீங்க, ஹாஸ் இல்லைங்கிற மாதிரிலாம் அவங்க நடக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அப்படி செய்யலாமில் கொண்டு வர்றாங்க. அப்போ இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய கேவலமான ஒரு ஹதீஸ் இது. இது இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸு. ஏன்னா உம்மு சலமா மற்றவங்கள்லாம் இதை மறுத்துருக்குறாங்க. ஆயிஷாவுடைய இதை மறுத்தாங்கன்ட்டு அதிலே வருது. ஓ அபத் உம்மு சலமா ஓ சாயு ரஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய உம்மு சலமா அவர்களும் மற்ற மனைவிமார்களும் எதுகள் நாளைகள் நபி தில்கரலாத்தி அகதமே நன்னாசி, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இளைஞனாக இருந்து பால் குடிச்சிட்டு வர்றது என்பதை மறுத்து விட்டார்கள். ஹத்தா எர்லாஃபில் மகதி, தொட்டிலில் தான் பால் குடிக்கணும் தொட்டில் பருவத்தில் என்று அந்த மாதிரிலாம் வருது. குள்நாளி ஆயிஷத்தை ஆயிஷாட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, மாநதிரியில் அல்லஹா காணத்து ஒரு ஹுசத்தம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சாலிமின் தூணன்னா, இது மக்களுக்கு இல்லாமல் சாலிமுக்கு மட்டும் ஒரு சலுகையாக இருக்கலாம்ல என்று மற்ற மனைமார்கள்லாம் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கலாம் வருது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இட்டு கட்டின விஷயம் நல்லா தெரிகிறது. இந்த செய்தி இன்னும் எத்தனை வகையான வார்த்தைகள்லாம் வருதுன்னு பாருங்கள். ஒரு 50 ஹதீஸாச்சும் இந்த வகையில் வரும். 50 இட்டு கட்டப்பட்டதெல்லாம் சேர்க்கணும். அந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம வந்து அடுத்த வாரத்து பார்ப்போம்.